குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். திரும்பி நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் கொண்டு வந்துட்டாங்க. மெட்ராஸ் அதை சுற்றி இருக்கிற 2-3 டிஸ்ட்ரிக்ட்ஸில் பயங்கர டைட் லாக்டவுன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வீட்லேயே இருங்க, ஸ்டே சேஃப். ரொம்ப அத்தியாவசியம்னா வெளில போங்க, இல்லாட்டா போகாதீங்க. சம்டைம்ஸ் வந்து வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். இன்றைக்கி காலத்தால் நான் வாக்கிங் பண்ணுறச்ச எனக்கும் அப்படியே இருந்தது. கொஞ்சம் லேட்டாக நான் இருந்ததுனால, லேட்டாக மேலே போய் லேட்டாக அப்போ எல்லாமே பண்ணதுனால என்னோடய அந்த நார்மலாக நான் எவ்வளோ தூரம் நடக்கணுமோ அது நடக்கிறதுக்குள்ளே வெயில் வந்துருச்சு, ரொம்ப ஹாட்டாக இருந்தது. ரெஸ்ட்லெஸ் ஃபீல் பண்ணி ஐ வாண்டட் டு கிவ் அப் ஹாஃப் வே. உங்களுக்கும் நிறைய இடத்துல வாழ்க்கையில் அதே மாதிரி தோணும். ஒரு மலை மேலே ஏற போகிறோம், திருப்பதி மலை ஏற போகிறீங்கன்னா அந்த மலையை பார்த்தோன்னே மலைப்பாக இருக்கும். நம்ம ஏன் மேலே ஆல்ரெடி இல்லை, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரலாம், இந்த வாட்டி பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு பல ஐடியாஸ் வரும். வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற சமயத்தில் டேக் அ டீப் பிரேத் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹாவ் டு டூ நெக்ஸ்ட். நம்ம வந்து இலக்கை ரீச் பண்ணுறோமா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது, கேமில் இருக்கிறது முக்கியம். அடுத்த ஒரு ஸ்டெப் அட் அ டைம் யோசிங்க, அடுத்த ஸ்டெப்பை எப்படி யோசிக்கன்னு பார்க்கணும். திருப்பதி மலை ஏறச்ச காளி கோபுரம் எப்படி ஏறுறதுன்னு பாருங்கள். ஒன்ஸ் காளி கோபுரம் ஏறிட்டிங்கன்னா டெஃபினட்டாக மலை மேலே ஏறிடுவோம். அதே மாதிரி வாழ்க்கையில் பல இடத்துல நம்ம ஜெயிச்சிருப்போம், பல இடத்துல தோற்றுருப்போம். ஜெயித்த வீடியோ டேப்பை ப்ளே பண்ணுங்கள், இதே மாதிரி சமயத்தில் தோத்த டேப்பை ப்ளே பண்ணாதீங்க. பல்ல கடித்து நான் இன்றைக்கி நடந்ததுனால நான் ரீச் பண்ண கோலை நான் ரீச் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்போது, ஃபஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணும்போது கிவ் அப் பண்ணாதீங்க. டேக் அப் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அண்ட் கெட் த திங் டன். ரெஸ்ட்லெஸ்னஸ்ங்கிறது வாழ்க்கையில் உங்களோட ப்ரோக்ரஸுக்கு ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ், அதை மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.